குட் மார்னிங். இப்போது டைம் என்னென்னா மார்னிங் 2:30 ஆகுது. இவளை கூட்டிகிட்டு எங்கேயாவது ஒரு ரைடு போயிட்டு வரலாம் அப்படின்னு இப்போது ஒரு பிளான். ஸோ பார்ப்போம் எங்கே போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு வரலாமா? எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளோட மார்னிங் ஷுட் ஸ்டார்ட் வித் எ காஃபி. ஸோ ஃபஸ்ட்டு காஃபி போட்டுடலாம். காஃபி குடிச்சிட்டு அப்புறம் ரெடி ஆகிட்டு அப்புறம் போகலாம். ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி சென்னையில் மழை பெய்யாது அப்படின்னு நம்புகிறேன். அட்லீஸ்ட் என்னோடய ரைடு ஸ்டார்ட் பண்ணுற வரைக்குமாவது. முடியல என்னால் ஆக்சுவலி. நோ காட் ப்ளீஸ் நோ நோ. ஸோ காஃபி ரெடி, காஃபி குடிச்சிட்டோம் நம்ம மட்டும் கிளம்புறோம். கிளம்பிட்டு ரைடு ஜாலியாக போயிட்டு வரோம். மேக்ஸிமம் ஐ வில் ட்ரை அபவுட் ஒரு 30 to 35 kilometers பார்க்குறேன் இன்றைக்கி. ஃபர்ஸ்ட் ரைட் ரொம்ப ஓவராகவும் பண்ணக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு நல்ல பிளேஸ் நல்ல ஸ்பாட்டுக்கு போயிட்டு வர பார்க்குறேன். ஸோ ஹலோ, நான் ரெடி. ஸோ நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல் செட். எனக்கு இந்த சைக்கிளும் புதுசு, கோப்ரோவும் புதுசு, இந்த ரைடும் புதுசு. என்ன ஆச்சுன்னா பாதி தூரம் வந்தாச்சு, கிட்டத்தட்ட 30 kilometers வந்தாச்சு. இப்போ தான் இந்த மழை பெய்யணுமா? நான் அப்படியே சாஃபி இங்கே நிப்பாட்டிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். எப்போ தான் இந்த மழை நின்று நான் எப்போ போய் இன்னும் மகாபலிபுரம் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போய் மம்மி. ஓகே, மழை நின்னோடனே மறுபடியும் ரைடை கண்டினியூ பண்ணிவிட்டு ஸோ டெஸ்டினேஷன் போயிட்டு வந்த ஃபோன் பண்ணுறேன். சி, டெஸ்டினேஷன் போயிட்டு வந்துட்டு விடு விடு அவாய்ட் இட். 2 hours later. அப்பா மழை நின்றுச்சு ஒரு வழியாக. நிற்கலை, கம்ப்ளீட்டாக நிற்கலை, பட் ஸ்டில் அட்லீஸ்ட் என்னால் ரைடு அதை போக முடியும். அந்தளவுக்கு அது நின்றுருக்கு. ஸோ லெட் ஸ்டார்ட் அகைன். ஓ, இதை சார மறந்துட்டேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறேன். தூரத்தில் ஒரு பெரிய இருட்டு இருக்கு, அது எப்படி நான் தாண்ட போகிறேன் முருகேசா? பாபா ஹாண்டிங்காக இருக்குங்க, ஹாண்டிங்காக இருக்குங்க, என்னமோ தெரியலையே. கடவுளே, புயல் வேகத்தில் போயிட்டுருக்கேன், குறுக்க எதுவும் மணல் லாரி வரான் பார்த்துக்கோப்பா. இது என்ன ஏரியா, என்ன ஊர், என்ன நடக்குது, ஒன்றும் புரியல. பட் ஒன் திங் என்னன்னா, என் சைக்கிள் ஓடிட்டுருக்கு, நான் என்ன சைக்கிள் மேலே அதை ஓட்டிகிட்ருக்கேன். தனியாக வந்தீங்கன்னா சீரியஸ்லி சொல்கிறேன், ரொம்ப டெரிஃபைங்காக இருக்கும். இங்கே தான் நான் நடந்து வரலான்னு பார்த்தேன். நோ 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 நோ, எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் பயமாக இருக்குது. ஆகா, வெளிச்சம் தெரியுதா? ஆ, என்னதுனே தெரியல, பட் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. இதுக்கு மேலே கிளம்ப முடியல. Six hours later. வந்துட்டோம். இதுதான் மகாபலிபுரம் லைட் ஹவுஸ். தெரியுதா? வேற லெவலில் இருக்கு. Hey,
Hey, so here's a beautiful view. Yeah, that's it.